ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உமன்ஸ் ப்ரீமியர் லீக் மேட்ச் நம்பர் 9, குஜராத் ஜெயின்ஸ் விசஸ் டெல்லி கேபிட்டல்ஸு. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்சாக இருக்கும். ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸுமே ஓரளவுக்கு ஸ்ட்ராங் டீம். குஜராத் ஜெயின்ஸுமே லாஸ்ட் மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் குஜராத் ஜெயின்ஸுக்கு ஒரு அட்வான்டேஜுமே கிடச்சிருக்கு. என்னென்னா, லாரா உல்வர்ட்டை வந்து எடுத்திருக்காங்க ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக. பட் பெத்மோனி அவங்க கிளம்பிட்டாங்களா, அவங்களுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக இல்லை டாட்டினுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரான்னு தெரியல. ஸோ டாட்டினுக்கு பதிலாக கிம் கிரத் எடுத்திருந்தாங்க. ஸோ அப்போ மேபி பெத்மோனிக்கு பதிலாக லாரா உல்வர்ட்டை தான் எடுத்திருப்பாங்க. லாரா உல்வர்ட் வந்து செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. எப்படி அவங்க அன்சோல்டு பிளேயர் ஆனாங்கன்னே யாருக்குமே தெரியலை. அந்தளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸாக இருந்துச்சு. அதனால் அவங்க பாகிஸ்தானில் நடக்கூடிய எக்ஸிபிஷன் மேட்சுக்கு போயிருந்தாங்க. ஒரு மேட்ச் ஆடினாங்க, அதுக்குள்ளே குஜராத் ஜெயின்ஸ் வந்து அவங்கள வாங்கிட்டாங்க. வாங்கினோடனே அவங்க இங்கே வந்துட்டாங்க. ஸோ பெத்மோனி ஆடக்கூடிய ஓப்பனிங் பிளேஸில் லாரா உல்வர்ட்டை எதிர்பார்க்கலாம். செம்ம ஃபார்மில் இருக்காங்க, எல்லா மேட்சஸுமே தரம் ஆடிட்டுருக்காங்க. மினிமம் 50+ மேலே வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க லாரா உல்வர்ட்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக மேக்னாக்கு பதிலாக ஓப்பனிங் டேங்க்லி கூட லாரா உல்வர்ட் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ப்ளஸ் குஜராத் ஜெயின்ஸோட பேட்டிங் இன்னுமே ஸ்ட்ராங்காகவும் சரியான ஒரு மேட்சாக இருக்கும். நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணாமல் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், டெலகிராமில் இதேமாதிரி நிறையா டூப்ளிகேட் சேனல்ஸ் வந்து இருக்கும், நம்மளோட நேமில் சேஃபாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட வீடியோ கமெண்ட்லையுமே நிறைய பேர் வந்து ஸ்கேம் பண்ணுற மாதிரி கமெண்ட் போடுறாங்க, யாருக்கும் யாரும் ரிப்ளை பண்ணிடாதீங்க. ப்ளஸ் இந்த மாதிரி கிவ்அவேஸ்ன்னு சொல்லி எல்லா போஸ்டர்ஸுமே போட்டிருப்போம், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கிவ்அவே வந்து கொடுப்பாங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. குபேரா ஃபேண்டஸி ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணுவாங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். டியோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு 5 பிளேயரில் ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க, உங்களுக்கு வின்னிங்கிறது கிடைக்கும். ஸோ டேங்க்லி தான் எல்லோரும் மோஸ்ட்டாக பிக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டோலோ இல்லை டாரானோரிஸ் கூட டெத்தில் போல் பண்ணி அதிக விக்கெட்ஸ் எடுக்கலாம். உங்கள் லாஜிக் படி யோசிச்சு ஒரு பிளேயரை வந்து பிக் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். விருப்பமுள்ளவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. 2K ஃபேண்டஸி ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. ஸோ உமன்ஸ் ப்ரீமியர் லீக்கோட மேட்ச் நம்பர் 9. ஸோ 10th மார்ச் 7:30 PM இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. டெலகிராமோட சர்ச் பண்ணக்கூடிய அட்ரஸு தான், சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டிவை பட்டேல் ஸ்டேடியம். ஸோ டிவை பட்டேல் ஸ்டேடியம் பொறுத்தவரை ஆவரேஜாக ஒரு 140 எதிர்பார்க்கலாம். நல்ல டீமாக இருந்தாங்கன்னா 170+ போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்ல ஒரு ஃபேவரும். சேசிங் டீம் அதிகமாக வந்து வெற்றி பெற்றுட்ருக்காங்க இந்த கிரவுண்டில். ஆஃப் ஸ்பின்னராக இருக்கட்டும், லெக் ஸ்பின்னராக இருக்கட்டும், இல்லை லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், குவாலிட்டி ஆஃப் ஸ்பின் அட்டாக் இருந்தால் கண்டிப்பாக அந்த டீம் ஜெயிக்கிறாங்க. ப்ளஸ் ஸ்பின்னர்ஸ் அதிகமான விக்கெட்ஸுமே எடுத்திருக்காங்க. இப்போது நம்ம டெல்லி கேபிட்டல்ஸோட பிளேயிங்லன்னு பார்ப்போம். உங்களுக்கு ஆன் தி கார்ட் பார்க்குறப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் பயங்கரமான டீம் மாதிரி தெரியலாம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், சஃபாலி வர்மா எப்பயுமே ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான். ஒரு மேட்ச் அடிப்பாங்க, அடுத்து 10 மேட்ச் வந்து ஃப்ளாப் ஆகக்கூடிய ஒரு பிளேயர் தான் சஃபாலி வர்மா. அவங்க மெக்லேனிங்கை வச்சதே மூமெண்ட்டே இருந்துச்சு. ஸோ மெக்லேனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மேட்ச் 70, 1 மேட்ச் 40 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க அவுட் ஆகிட்டாங்க, இவங்க ஒரு 30 அவுட் ஆனால் கூட அதுக்கப்புறம் பேட்டிங்கிறது பெருசாக கிடையாது. ஜெனிமா ராட்ரிஸ்னால் ஒரு 30 ரன் ஆட முடியுமே தவிர்த்து அதுக்கு மேலே அவங்க ஹிட் பண்ண போகிறப்ப அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ரொட்டேட்டிங் பிளேயர், அதே மாதிரி காஃபுமே ஒரு ஹிட்டர் தான். ஸோ எப்போ வேணால் அவங்களால ஒரு 30+ 17 பால் 15 பால் ஆட முடியும். அதே மாதிரி 10 ரனுக்குள்ளே அவுட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. காஃபோட பவுலிங்கில் விக்கெட்ஸ் விழுகிறதுமே குறைஞ்சிருக்கு, அந்த அங்கேயும் யோசிச்சுக்கோங்க. கேப்சியை பொறுத்தவரையே ஒரு குயிக் ஃபயர் நாக் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மினிமம் ஒரு மேட்சுக்கு ஒரு விக்கெட்டு கேப்சி எடுக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து டீமேவும். ஜான்சன் அப்பப்போ ஒரு இன்னிங்ஸ் நல்லாடினாங்க, சம்டைம்ஸில் விக்கெட் எடுக்க முடியும். மற்றபடி இந்தியன் பிளேயர்ஸை நம்பி இந்த டீம் கிடையாது, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்டார் பிளேயர், ஒரு ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் கூட கொடுக்கக்கூடிய பிளேயர் யாருமே இல்லை. சஃபாலி வர்மா ஒரு மேட்ச் ஆனாலும், மற்றபடி ரொட்டேட்டிங் பேட்டரு ஏதோ ஓரளவு கொலாப்ஸான டீமாக தான் தெரியுது. சஃபாலி வர்மாவை அவுட் ஆக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் பேட்டிங் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. இதில் மெயினாக மெக்லானிங் அவுட் ஆகிட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு. காரணம் என்னென்னா அதுக்கப்புறம் வரவங்க ஓரளவு நின்று ஆடக்கூடிய பேட்டர்ஸ் யாரும் இல்லை. ஜெனிமா ரோட்ரிஸ் இருந்தாலும் அவங்களால ஒரு லெவலுக்கு மேலே குயிக்காக அடிக்க போய் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரே ஆப்ஷனு கேப்சி கொஞ்சம் குயிக் ஃபயர் நாக்கு ஆடி கொடுத்து ஒரு 50+ ஆடி, அதுக்கப்புறம் ஜான்சன் ஹிட் பண்ணால் ஒரு நல்ல ஸ்கோர் வரலாம். ஸோ ஓவரால் நம்ம இப்போ சீட் படி பார்க்குறப்போ ஜெயின்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீம் மாதிரி தெரியுது. காரணம் என்னென்னா லாரா உல்வர்ட் வந்து உள்ளே வந்திருக்காங்க, செம்ம ஃபார்மு. மினிமம் 50 ரன்னுக்கு மேலே வந்து அடிச்சிட்ருக்காங்க ஒவ்வொரு மேட்ச்லேயுமே. டேங்க்லேயும் ஒரு குயிக் ஃபயர் நாக்கு ஆடிட்டாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் நான் சொல்லியிருப்பேன் குஜராத் ஜெயின்ஸோட மேட்ச் வீடியோவில். அதேமாதிரி ஹார்லி டோலு தொடர்ச்சியாக 2 மேட்ச் வந்து சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அதுக்கப்புறம் சதர்லாண்டு கர்னர்னு செம்மையான ஹிட்டர்ஸு,
ராணாவுமே ஓரளவுக்கு டீசெண்டாக பேட் பண்ணக்கூடியவங்க தான். ஹேமலதாவும் ஓரளவுக்கு டீசெண்டாக பேட் பண்ணுறாங்க. கிம் கிருத்தை நான் எதுக்காண்டி எடுத்திருக்கேன்னா, இங்கே ஆஷ் கார்ட்னர், சதர்லாந்து, டேங்க்லி, ஓல்வர்ட், ஸோ நாலு பேட்டர்ஸ் வந்துட்டு அவங்களால உள்ளே ஆட முடியாது. இல்லை லாலா உள்வெட் வந்து வேணாம்னு நினச்சாங்க, இல்லை சதர்லாந்து வேணாம்னு நினச்சாங்கன்னா மேபி அந்த இடத்துல கிங் கிருத்து வந்து ஆடலாம். ஆனால் மேபி சதர்லாந்து ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். காரணம் என்னென்னா, கண்டிப்பாக சதர்லாந்து ஒரு 15 ரன்னும் ஒரு விக்கெட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புன்றது இருக்கும். ஒரு டீசெண்டான ஒரு பிக்கும் கூட அதே மாதிரி தான் கேப்சியும். கேப்சி ஒன்று பேட்டிங்கில் ஒரு 20+, அப்படி இல்லாட்டி பவுலிங்கில் ஒரு விக்கெட்னு எடுக்கிறதுக்காது சான்ஸ் வந்து ஹை. இங்கே கேப்சியை கூட கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா மோஸ்ட்டாக எல்லாருமே இந்த மேட்ச்சில் எப்படி ட்ரை பண்ண போகிறாங்கன்னா, ஆஸ் கார்ட்னர் தான் கேப்டன், ஸோ வேர்ல்டு நம்பர் 1 ஆல்ரவுண்டரு. வைஸ் கேப்டனாக காஃபை தான் ட்ரை பண்ணுவாங்க, அப்படி இல்லாட்டி சாதாரணந்தான் ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு கேப்சியை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அவங்க ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் தான், பேட்டிங்கில் பெரிய லெவலில் ஆடலை. ஸோ இந்த மேட்ச் கிளிக் ஆச்சுன்னா பேட்டிங்கில் ஒரு குவிக் ஃபயர் ஒரு 50 ரன் ஆடினா கூட நமக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கார்ட்னர் கேப்டனாகவும் கேப்சியை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இல்லை சேஃபாக போகணுன்னா நீங்கள் காஃபும் சதர்லாந்து வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா டெத்தில் போடுறது கூட சான்ஸ் வந்து இருக்கும் மீடியம் பேஸ் பவுலர்ஸும் கூட. மற்றபடி நீங்கள் கிராண்ட் லீக்ஸில் கேப்டன் ட்ரை பண்ணால் டேங்க்லி, லாரா உல்வெட் இவங்களில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜிஎல்ஸில் அதே மாதிரி இங்கே ஜிஎல்ஸில் ஜேர்ன்சன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனு. ஸோ இந்த மேட்ச்லேயும் லேண்டிங் நல்லா ஆடுவாங்களான்னு ஒரு குவஸ்டின் மார்க் இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக 3 மேட்ச் ஆடிருக்காங்க, இந்த மேட்ச் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும். சஃபாலி வர்மாவோட ஹிட்டிங்கை நம்ம செக் பண்ணுறதுக்கான ஒரு பவுலிங் ஆப்ஷன் இந்த சைடு பார்த்தோம்னா, கன்வர் ஓரளவுக்கு ஸ்பின்னு ஓரளவு லெஃப்ட் ஹேம் ஸ்பின் போடுறாங்க, 4 ஓவர்ஸும் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸ்னேகா ராணாவும் நல்லா டீசெண்டாக வந்து பவுல் பண்ணுவாங்க, தெரியும் சஃபாலி வர்மா எப்படி ஹிட் பண்ணுவாங்கன்னு, ஆஸ் கார்ட்னருமே இருக்காங்க. ஸோ ஓவரால் பார்க்குறப்போ டீசெண்டான ஒரு பவுலிங் அட்டாக் இருக்குது. ஸோ தேவைப்பட்டால் ஹார்லி டோலு, டேங்க்லி இவங்க எல்லோரும் பவுல் பண்ணுற கூட சான்ஸ் இருக்கும். ஹேமலதாவும் ஒரு ஆல்ரவுண்டர் தான். இதில் மோனிகா பட்டேல் லெஃப்ட் ஹேம் பேசர் உள்ளே வெளியே பாலை எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். கொஞ்சம் நல்லா யோசித்து ஆஸ் கார்ட்னரு சதர்லாந்து இவங்களாம் பவுல் பண்ணாங்கன்னா சஃபாலி வர்மாவை ஈஸியாக அவுட் ஆக்கிடலாம். அவுட் ஆக்கிட்டாங்கனாலே அடுத்து லேண்டிங் மேலே ஃபுல் ப்ரெஷர் ஏறும். ஸோ அவங்களுமே ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதுவும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸுக்கு நல்லாவே கஷ்டப்பட்டுருக்காங்க. ப்ளஸ் ஆஸ் கார்ட்னருமே நல்ல ஒரு பவுலர், அவங்களுக்கும் தெரியும் லேண்டிங் வந்து எப்படி ஆடுவாங்க அப்படின்னு. அவுட் ஆகிட்டா அடுத்து வரக்கூடிய பிளேயர்ஸ் தான் வந்து எல்லாருமே ஜெனிமா ரோட்ரிஸ் நான் சொன்ன மாதிரி ரொட்டேட் பண்ணி ஆடுவாங்க. ஒரு லெவலுக்கு மேலே குக்கு அடிக்க போய் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ அப்படி நான் சொன்ன மாதிரி டாப்பில் அவுட் ஆனால் கேப்சி ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதேமாதிரி ஜான்சன் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இவங்க ரெண்டு பேரை கிராண்ட் லீக்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சேஃப், ஒரு ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கேப்சியை நீங்கள் ஸ்மால் லீக்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். மற்றபடி யூனிவர்சல் ஆப்ஷன்ஸில் கேஃபு, அதுக்கப்புறம் கார்ட்னர் இவங்களாம் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். டானியா பாட்டியா அப்படி சுஷ்மா வருமா ரெண்டு பேரில் யாராவது விக்கெட் கீப்பிங் பண்ணுவாங்க, ஒரு ஆளை பிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு போல் பண்ணால் சீக்கா பாண்டியாவை எடுத்துக்கோங்க, டெத்தில் போட்டு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். செகண்ட் போல் பண்ணால் வேணாம். ராதா யாதவ் ஹை ரிஸ்க்கு தான், ஏன்னா அந்தளவுக்கு வந்து ராதா யாதவ் வந்து போல் பண்ண போகிறது இல்லை. ஜான்சன் தான் 4 ஓவர்ஸ் போல் பண்ணுவாங்க, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரு. நாரிஸும் அதேமாதிரி ஃபஸ்ட் போல் பண்ணாலும் செகண்ட் போல் எடுக்கலாம், மினிமம் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் டெத்தில் விக்கெட் எடுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். சப்போஸ் செகண்ட் போல் பண்ணால் கூட ட்ராப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் போல் பண்ணால் இவங்க ரெண்டு பேரையும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், டெத்தில் விக்கெட் எடுக்கான வாய்ப்புகள் அதிகமாக. ஈக்குவல் மேட்சாக போகும். ஒரு 60% நம்ம வந்து குஜராத் ஜெயின்ஸ்னும், 40% வந்து நம்ம டெல்லின்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் டெல்லி தான் வந்து ஸ்ட்ராங் டீமாக தெரியுது, ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு மேட்ச் தான் வந்து தோற்றுருக்காங்க. பட் இருந்தாலும் ஈக்குவல் மேட்ச் மேட்ச் போகிறக்கு வாய்ப்பு, ஏன்னா ஒரு மெயினான ஒரு இன்ஃபார்ம் பிளேயர் உள்ளே வரதுனால தான் இவங்க அவுட்டே ஆகலை. ஸோ கிட்டத்தட்ட கடைசி ஒரு 3-4 இன்னிங்ஸ் வேர்ல்டு கப்பில் இருந்து பார்த்தோம்னா ஆடின எல்லா மேட்சுமே 50 மேலே வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு தரமான ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஹார்லி டோருமே தொடர்ச்சியாக வந்து நல்லா ஆடிட்டுருக்காங்க. பட் இவங்களுமே கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் ஹிட் பண்ணக்கூடிய பிளேயர். அந்த ஹிட் பண்ணுற டயத்தில் யாராவது நல்லா பவுல் பண்ணால் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஆஸ் கார்ட்னர் ஒரு சேஃபஸ்ட் கேப்டன், அதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. சதர்லாந்தை பொறுத்தவரையே டெத்தில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ப்ளஸ் பேட்டிங்குமே மேலே வரதுனால ஒரு 15 ஒரு விக்கெட்னு எடுக்கலாம், ஒரு நல்ல ஆப்ஷன் தான். வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ஸில் நான் சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேரை ட்ரை பண்ணுங்கள், ட்ரம் கார்ட் பிக்கு. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் மோனிகா பட்டேல் டெத்தில் போட்டு விக்கெட் எடுக்கலாம். மற்றபடி பவுலர்ஸில் ஏதாவது ஒரு விக்கெட் எடுத்தாங்கன்னா எந்த ஒரு பாதிப்பு இல்லை, கிராண்ட் லீக்ஸில் கூட மாற்றிக்கோங்க. ஸ்டார் பிளேயர்ஸாக முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே எடுத்துருங்க, ஸ்டார் பிளேயர்ஸ்க்குள்ளே கேப்டன்ஸ் கேப்டன் கொடுங்க. கிராண்ட் லீக்ஸில் கேப்டன்ஸ் கொடுக்குற மட்டும் இன்ஃபார்மான டேங்க்லி, லாரா உல்வெட், அதுக்கப்புறம் இந்த சைடில் கேப்சி, ஜேர்ன்சன், இந்த மாதிரி பிளேயர்ஸு கொஞ்சம் வந்து யோசிச்சு பாருங்கள். ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருக்கு இந்த கிரவுண்டு. அப்படி பார்க்குறப்போ கேப்சி, ஜேர்ன்சன் டபுள் ஆப்ஷன், ரெண்டு ஸ்பின்னர்ஸு. இந்த சைடில் உங்களுக்கு அதே மாதிரி பார்க்குறப்போ
ஆஸ் கேர்னர் வந்து டபுள் ஆப்ஷன். அவங்க வந்து சூப்பரான ஒரு டாப் கிளாஸ் ஸ்பின்னர். ராணா பேட்டிங் அவ்வளோ ஆடுறது இல்லை, பட் இருந்தாலும் டபுள் ஆப்ஷன் நம்ம வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் மேலே வந்தால் அடிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மற்றபடி பிளேயர்ஸ் எல்லாமே சேம் தான். ஏன்னா டோர்னமெண்ட் வந்து ரொம்ப போயிட்டே தான் இருக்கும். ஒரே பிளேயர்ஸை வந்து தான் மாற்றி மாற்றி ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 10 பிளேயர் எல்லோரும் ஒன்றா தான் எடுத்திருப்பாங்க. ஒரு பிளேயர் ரிஸ்க் எடுப்பாங்க. அப்புறம் கேப்டன்ஸ் கேப்டன் நம்ம ரிஸ்க் எடுக்கிறப்ப மற்றவங்க சேஃபாக போட்டு வரலாம், நம்ம சேஃபாக எடுக்கிறப்ப ரிஸ்க்காக போடலாம். அதில் தான் வந்து இருக்குது. பெரிய அளவில் நம்ம அனலைஸ் பண்ணி ரொம்ப டீப்பாக யோசிக்கிற மாதிரிலாம் மென்ஸ் மேட்ச் மாதிரி இருக்காது. சாலிடாக ஒரு 8-9 பிளேயர் சேம் அவங்களே தான் மாறி மாறி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. கரெக்டான கேப்டன் ஸ்கிரிப்ட் கொடுக்கணும். அதனால் கிராண்ட் லீக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப எந்த ப்ராப்ளமும் இல்லை. சின்ன சின்ன லாஜிக்கல் மூவ் பண்ணி ரிஸ்க்காக வந்து நீங்கள் கேப்டன் ஸ்கிரிப்ட் கொடுத்துக்கிட்டாலே போதும். கொஞ்சம் யோசிங்க, யோசிச்சு நல்ல டீம்ஸாக வந்து மேக் பண்ணுங்கள். இது வந்து 9th மேட்ச், இன்னொரு 10 மேட்ச் கிட்டே வந்து இருக்குது. பேட் பால் ஒன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுவாங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஈஸியான வின்னிங்ஸ்ன்றது கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு நம்மளோட டீம் வந்து பார்த்தலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட டீமு கேப்டன் வைஸ் கேப்டன். இதே இது நீங்கள் கேப்சிக்கு வைஸ் கேப்டன் கொடுக்கனாலும் கொடுத்துக்கோங்க. ஓவரால் எல்லோரும் கொடுக்க போகிறது சதர்லாந்து கேஃபை தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஆப்ஷன் தான். சேசிங் வரப்போ கார்னர் கேப்டனாகவும் லாரா உள்வட்ட வைஸ் கேப்டன் கூட ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நாரிஸு, ஜேர்ன்சன், கன்வர், இதில் நீங்கள் யார் ஃபஸ்ட்டு பால் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றி டெத் பவுலர்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.